எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்ககிட்ட சண்டை போடும்போது கூட அதில் ஜெயிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் குளிச்சுட்டு இருக்கும்போது டபக்குன்னு ஒரு ஐடியா வரும், சே இந்த பாயிண்ட் நம்ம அவங்ககிட்ட பேசியிருந்துருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வரும். இது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ஒரே விஷயத்த பல முறை பண்ணால் அதில் வந்து நம்ம மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். டெய்லியும் பல் தேய்க்கிறோம், தலை குளிக்கிறோம், இல்லை வெறும் குளிக்கிறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், இதெல்லாம் மாஸ்டர்ஸ் ஆகிடுமா? இல்லை ஒரு விஷயத்த பல முறை பண்ணுறதுனால மாஸ்டர் ஆகுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கான வேறு ஏதாவது ரிசல்ட்ஸ் இருக்கா? பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பயங்கரமான பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய சாதிச்ச சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்த திரும்ப 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 பண்ணுறாங்க. என்னன்னா, நமக்கு வந்து அதிகமாக காசு வேணும், நிறைய சம்பாதிக்கணும், நம்ம ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன? நமக்கு பிடிச்சதை ஃப்ரீடமோடு நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பல பீப்புள் ஏன் ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்ணுறாங்க? ஸோ யாராக இருந்தாலும் சரி, இந்த திரும்ப 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 பண்ணுற விஷயத்துக்கு வந்து ரொட்டீன் அப்படின்னு ஒரு பேர் வைப்போம். ரொட்டீனாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது மொனோட்டனஸாக இருக்குது லைஃப், என்னடா இது டெய்லியும் ஒரே விஷயம் தான் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்த ரொட்டீனில் பயங்கரமான பல செம்மையான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆனாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டில்னஸ் இஸ் த கீ அப்படிங்கிற அந்த புக்கில் ரயன் ஹாலிடே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். டாப் மோஸ்ட் பீப்புளான மார்க் ஜக்கர்பர்க் இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஏன் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை வந்து கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டபோது, டிஜிட்டல் மினிமலிசம் புக்கில் கூட நம்ம இதை பார்த்துருந்தோம், அது ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பெரிய பெரிய டெசிஷன்லாம் எடுக்க முடியும். பட் அந்த டைமில் என்ன சாப்பிடலாம், என்ன சமைக்கலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், இந்த மாதிரியான பெட்டி பெட்டி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மைண்டோட எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கான இந்த எனர்ஜி வந்து பத்தாது. அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இந்த மாதிரி எனர்ஜியை சேவ் பண்ணுவாங்களாம். இல்லைன்னா வந்து முன்னாடி இந்த நாளில் இதான் சாப்பிட போகிறேன், டெய்லி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இதுவாக தான் இருக்க போகுது, இல்லைன்னா இந்த டேனா இதுதான் சாப்பிட போகிறேன், இல்லை இந்த நாளைக்கு இந்த விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு தான் நான் ஃபோன் பேசுவேன், இத்தனை மணிக்கு தான் என்னோட மீட்டிங் இருக்கும், இன்னைக்கு இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எல்லா முடிவுகளையுமே அவங்க முன்னாடியே எடுத்து வச்சிருவாங்களாம். இப்போ என்ன பண்ணலாம் போர் அடிக்குதே அந்த மாதிரியான தாட்டுக்கு ஸ்பேஸே விட முடியாத அளவுக்கு அவங்க பிரெயினோட எனர்ஜியை வந்து கன்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்களாம். வின்ஸ்டன் சர்ச்சில் கூட ஆக்சுவலி வந்து இந்த போர் சமயத்தில் எப்படி இருக்கும், அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே பெரிய பெரிய முடிவாக இருக்கும். லைட்டாக தப்பி போனாலும் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு, இல்லை எத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய முடிவுகள் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய மனைவி என்ன பண்ணியிருந்தாங்களாம், அவருக்காகவே ஒரு சூட் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்களாம். அந்த சூட்லேயே அவர் வந்து தூங்கவும் செய்யலாம், எஞ்சி வேலைக்கும் போகலாம். அதாவது முழிச்சிட்டு இருக்கும் போதும் லைட்டாக இத்தினோண்டு கேப் தான் கிடைக்குது, அந்த கேப்பில் தான் அவரால் தூங்க முடியும் அப்படின்னா அந்த கேப் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான டைமுக்கு வந்து அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே மாற்றி விட்டுருந்தாங்களாம். அவர் அதே ட்ரெஸ்லேயே தூங்கலாம், அதே ட்ரெஸ்லேயே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஆனால் இவ்வளோ டைம் சேவ் பண்ணி நான் பெருசாக கலெக்டர் உத்தியோகம் பார்க்கலையா ஆனந்தி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, நம்ம இவ்வளோ டைம் சேவ் பண்ணாதான் ஆக்சுவலி நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம பிரெயின் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஒரு சில விஷயத்தை நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது கூட, நீங்கள் பல காலமாக ஒரே ரூட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பீரியடுக்கு மேலே நீங்கள் எப்படி இந்த இடத்த போய் சேர்ந்தீங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட் வழியாக போய் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம்ல. இதே மாதிரி தான் ரொட்டீனாக நம்ம பண்ணுற குட்டி குட்டி விஷயங்களை வரிசையாக பண்ணிக்கிட்டே இருக்கோம், பல காலம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அங்கே நம்ம பிரெயின் வந்து நிறைய எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் பல் தேய்க்கும் போது ப்ரெஷ் எடுக்கணும், கரெக்டாக அங்கே போகுதா இங்கே போகுதா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. அண்ட் நம்ம வந்து குளிக்க போகும்போது நிறைய தாட்ஸ் நிறைய ஐடியாஸ்லாம் வரதுக்கான காரணம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி கையில் ஆரம்பிப்பீங்கன்னா கையில் தான் ஆரம்பிப்பீங்க, காலில் ஆரம்பிப்பீங்கன்னா காலில் தான் ஆரம்பிப்பீங்க. இது ரொட்டீனாக இதே பேட்டர்னில் ஏதோ டான்ஸ் வந்து கோரியோகிராஃப் பண்ண மாதிரி நம்ம பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம மைண்ட் பண்ணி 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 இப்போ அதுக்கு அதிகமாக வந்து எனர்ஜி சேவ் பண்ணல. இந்த நேரத்தில் அது வேறு ஏதாவது பற்றி பயங்கரமாக யோசிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போ சண்டை போட்ட விஷயமோ இல்லை ஏதோ மறந்து போன விஷயமோ குளிச்சுட்டு இருக்கும்போது தபக் அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றதுக்கான காரணம் இதுதான். ஆக்சுவலாக நம்ம பார்த்ததும் நம்மளோட ரொம்ப வயசானவங்க ரொம்ப பெரியவங்க இப்போ இருக்கிறத விட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரொட்டீன் வச்சுருப்பாங்க. ஏன்னா காலம் போக போக அதாவது நமக்கு வயசாக வயசாக நமக்கு வந்து இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சர்டனிட்டி மேலே நமக்கு ஒரு லவ் வரும். ஹியூமன் லைஃப் என்றைக்குமே வந்து சர்டனாக இருக்க போகிறதே கிடையாது. அந்த அன்சர்டனான ஒரு லைஃப்பில்
குட்டி குட்டி சர்டனிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து பயங்கர சேஃபாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணுமா. ஸோ காலையில் எழுந்தோன்னு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க தாத்தாவோ பாட்டியோ எப்போவுமே காலையில் 7 மணிக்கு நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங்னு சொல்லி பூ போட்டோ சாமி படம் போட்டோ வந்து ஒரு ஃபோட்டோவும் அனுப்பிடுவாங்க. அது நம்ம டவுன்லோட் பண்ணுறமா இல்லைன்னு கூட தெரியாது, ஆனால் டெய்லி இந்த மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மகிட்ட இந்த ரிப்ளை வருதோ வரலையோ இது அவங்களுடைய ஒரு ருட்டீன், அது வந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வரலன்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு ஏன் இன்னைக்கு இன்னும் இந்த மெசேஜ் வரல, கால் பண்ணி என்னப்பா என்னாச்சு ஏன் நீங்கள் அனுப்பலை, உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு இவங்க இதை ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கிறதுனால தான் நம்மளாலே ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுது. அவங்களுக்குமே அவங்க ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை மென்டலி ஆல்சோ அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா இல்லை அப்படிங்கிறத அவங்க ரொட்டீனை வச்சே வந்து ஆக்சுவலி செக் பண்ண முடியும். என் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் படித்த இந்த நிறைய புக்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணும், நிறைய அப்பாங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. காலையில் நியூஸ் பேப்பர் வந்தோடனே அதில் இருக்க மற்ற பக்கங்களை படிக்கிறாங்களோ இல்லையோ டபாக்கன்னு உள்ளேருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எடுத்து அதில் இருக்க சுடோக்குவை போட்டு முடிக்கிறது. எப்போவுமே அந்த நியூஸ் பேப்பர் கலைஞ்ச மாதிரி இருக்கும். நான் காலையில் எழுந்திரிச்சு இறங்கி வர்றதுக்குள்ளேயே அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வந்து கலைஞ்ச மாதிரி அந்த இடத்துல அந்த சுடோக்கு போட்டு முடிச்சிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சுடோக்கு போட்டு முடிக்கலை அந்த இடத்துல அவரோட இங்க் இல்லை அப்படின்னா ஏன் வேறு எதை பற்றி யோசிச்சுட்ருக்காரா, மனசுங்க சரியில்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட ரொட்டீன் வந்து அவங்களுடைய மென்டல் வெல்பீயையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. வேற ஒரு புக்கில் படிச்சிருந்தா அது என்ன புக்குன்னு மறந்துட்டேன். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளராக மாறணுனாலும் சரி, இல்லை சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் வின் பண்ணுனாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக முதல் நீங்கள் எழுந்திரிச்சோடனே உங்கள் பெட்டை நீட் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து என்னோடய பர்சனல் அனுபவத்தில் நான் வந்து ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு வேலையே செய்யாமல் இன்றைக்கி ஃபுல்லாக நான் புக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு எடுத்து அன்றைக்கி கூட புக்கு நான் உருப்படியாக படித்தது கிடையாது. அன்றைக்கி தான் வரது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் காலையில் எழுந்துக்கணும், வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறமா வந்துட்டு சமைக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கேப்பில் புக்கு படிக்கலாம்னு நினைக்கும் போது பயங்கரமாக நிறைய புக்ஸ் நான் படித்து முடிச்சிருக்கேன். எடுத்தோடனே நான் புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கஷ்டம். குட்டி 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 ரொட்டீன்லாம் வந்துனா என் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டே வருது. ஓகே இது முடிச்சிட்டேன், ஆ அது முடிச்சிட்டேன், ஏ இது முடிச்சிட்டேன், அது முடிச்சிட்டேன், நவ் யூ ஆர் ரெடி அப்படிங்கிற மாதிரியான அந்த ஜோனுக்கு வந்து தள்ளப்படுது. ஸோ ஒரு மொமெண்டம் கிடச்சோன்னே அந்த கிரிப்பு கிடச்சோடனே நம்ம பயங்கரமாக எப்படி ஓட முடியுது, அதே மாதிரி தான் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஓடணும்னு நினைக்கிறது கஷ்டம், ஆனால் எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம், லைட்டாக வந்து ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஓடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி தான் நிறைய ஒர்க் நீங்கள் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பேசிக்காக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொமெண்டம் பில்ட் பண்ணும்போது அந்த ரொட்டீனை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதான் உங்களோட ப்ளே கிரவுண்ட், அங்கே நீங்கள் செமையாக ஓடலாம். நம்ம லைஃப்லையும் சரி கேம்லேயும் சரி நம்மளால எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதில் விளையாடுற பிளேயர்ஸோட எண்ணிக்கை ஏராளம். ஸோ ஒவ்வொருத்தங்களோட மூவியும் கண்டிப்பாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எப்படி நம்ம கண்ட்ரோலே இல்லாத விஷயங்களை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும்? நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே ஒரு சில ரொட்டீன் பக்காவாக ப்ராப்பராக நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் நிறைய நேரங்களில் முக்கியமாக இது மாதிரி லாக்டவுன் மாதிரியான பீரியடில் நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோன்னா ஆஃபீஸ் டைமிங், வீட்டோட டைமிங், குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங், இல்லை படிக்கிற டைமிங், இல்லை வந்து படம் பார்க்குற டைமிங், ஃபோனை நோண்டிய டைமிங், இது எதுக்குமே ப்ராப்பரான டைமிங் இல்லை. லாக்டவுன் மட்டும் கிடையாது, நார்மலாகவே நம்ம வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு கால் வரும் அது வந்து நிறுத்திடுவோம், நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நோட்டிஃபிகேஷன் டிங் என்ன அப்படின்னு பார்க்க போவோம், அப்படி பார்க்க போனதுக்கப்புறம் அதில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு இது இதுக்கு இதுதான் டைம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் இல்லை அப்படிங்கிறனால நம்ம என்ன நாள் பண்ணலாம், நாள் ஃபுல்லாக எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வேலை மட்டும் நடக்காது, அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கும் நம்ம. பட் இதே மாதிரியான கிரிட்டிக்கல் பீரியட், லாக்டவுன் பீரியட் மாதிரியான டைமை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற நாளில் ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் செட் பண்ணுறது, அந்த ரொட்டீன் செட் பண்ணது நமக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி பீரியட் நம்ம நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் நான் ஃபோன் பேசுவேன், இந்த நேரத்தில் நான் மெயில் செக் பண்ணுவேன், இந்த நேரம் கூட நான் சொல்லி காலையில் 9 மணிக்கு மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது. டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதில் பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி எப்படி நம்மளோட டிஜிட்டல் டைமை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாம். பட் அதர்வைஸ் நான் இந்த நேரத்தில் 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருப்பேன், 10 மணி ஆயிடுச்சுன்னா இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட பெரிய பெரிய வேலைகள் இருக்கும்போது அதுக்கு நம்ம மைண்ட் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகுமா, நம்ம மைண்டுக்கு எப்படி போய் அது முடிச்சுட்டா இது முடிச்சுட்டா இது முடிச்சுட்டா சூப்பரே அந்த மாதிரி வந்து அது செம ஜாலி ஆகிடுவான். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் அதில் போய் நீங்கள் போய் உட்காரணும், அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மைண்ட் வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகுமா. இன்னொன்று மற்ற எல்லா விஷயம்லாம் ரொட்டீனாக பண்ணிட்டோம்ல, ஸோ
அங்கே எனர்ஜியெல்லாம் சேவ் ஆகிருக்கணும். அதெல்லாம் இங்கே வந்து செம்மையாக யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டாஸ்க்கை நார்மலாக பண்ணுறதை விட இன்னும் செம்மையாக ஃபண்டாஸ்டிக்காக பண்ண முடியுமா? செம்மையான சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்குலாம் பயங்கரமான ஃப்ரீடம் இருக்குது. அவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் தான் நான் இதை பண்ணுவேன் ஒரு பயங்கரமான ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுல ஏதோ பயங்கரமான ஒரு மேஜிக் இருக்குது. அது நம்ம சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் ரொட்டீனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? 5 AM கிளப், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மினிமலிசம், இந்த மாதிரியான புக்ஸில் வந்து இதுக்கான நிறைய கைடன்ஸ் இருக்குது. ஒரு ரொட்டீனை ஒரு டேவை நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கைடன்ஸ் இருக்குது. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கும் வந்து இதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி புக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரொட்டீனை டெவலப் பண்ணுறதுக்கான கைடன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் ரொட்டீனை ஏன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டில்னஸ் இஸ் த கீ அப்படிங்கிற இந்த புக்கில் ரயன் ஹாலிடே ஒரு பர்டிகுலர் சாப்டரில் மட்டும் இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த ஃபுல் புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன டிஜிட்டல் மினிமலிசம், அட்டாமிக் ஹேபிட்ஸ், 5 AM கிளப், இந்த புக்ஸோடைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே ஆனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மரத்தில் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். எங்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு பிடிச்ச கோட்ஸ், நான் பண்ணுற விஷயங்கள், புக்கோட பாதிப்பு என் லைஃப்பில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். த புக் ஷோவையும் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மரத்தில் வந்து ஃபாலோ பண்ணலாம். அங்கே எனக்கு பிடிச்ச புக்ஸில் வந்து இந்த கோட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். குட் ரீட்ஸில் இந்த புக்லாம் படிச்சுட்ருக்கேன், படித்து முடிச்சுட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுற அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதையும் தாண்டி நீங்கள் புக்கோட உலகத்துக்கே டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா குட் ரீட்ஸில் நிறைய புக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணும். என்னால் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து என் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படல ஆனந்தி, வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும் போது நீ பேசுகிறத கேட்டுக்கிறேன், ப்ரொடக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பாட்காஸ்ட் இருக்குது, அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாட்காஸ்ட்டில் நிறைய புக் ரிவ்யூஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களோட ரொட்டீனில் ஒரு குட்டியூண்டு விஷயமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஏதாவது பெருசாக டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஆஜி ஆனந்தி அட் த புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ஆகவும் அனுப்பலாம். ஓகே, பாய்.